இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை பார்த்துவிடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேசராசி மேசராசிக்கு நவம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் வீட்டில் சூரியனுடன் இணைந்துள்ளார் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மற்றும் இரண்டாம் வீட்டின் மீது விழுகிறது சூரியன் புதன் பார்வையும் ராசியின் மீது விழுவதால் ராஜயோகம் கிடைக்கும் ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இணைகின்றனர் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் யோகமான காலகட்டமாகும் குரு பகவான் இந்த மாதம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் குரு பயிற்சியால் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் சொந்த தொழில் தொடங்கலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் நல்ல தசாபுத்தி நடைபெறும் பட்சத்தில் சாதகமான நேரம் ஏற்படும் புதிய தொழிலை தொடங்கலாம் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் கலஸ்திரஸ்தானத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் புதன் திருமண வாழ்க்கையில் சாதகமான நிலையை தருவார் குரு பலம் உங்களுக்கு திருமண யோகத்தை தருவார் வரன் பேசி முடிக்க நல்ல நேரம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை காதலர்கள் பேச்சில் கவனம் தேவை விட்டு கொடுத்து செல்லவும் மாத பிற்பகுதியில் சூரியன் கேதுவுடன் இணைந்து பயணம் செய்யும்போது குடும்ப வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப தலைவிகள் இல்லத்தரசிகளுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலை பழு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு புதன் சூரியன் இணைந்து கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பிஸ்னஸ் வேலையில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் மாத பிற்பகுதியில் திடீர் உடல்நலப் பிரச்சினைகள் வந்து நீங்கும் நவம்பர் மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறவுகள் உங்களுக்கு இந்த மாதம் சுமூகமாக இருக்கும் என்றாலும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க இயலும் வயதில் மூத்த உறுப்பினர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு முக்கிய முடிவை எடுங்கள் அது உங்களுக்கு நன்மை அளிக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இருவருக்கும் இடையே சுமூகமான உறவு காணப்படும் குடும்பத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் தலைதூக்க வாய்ப்புள்ளது சாதுரியமாக செயல்படுவதன் மூலம் அவற்றை தீர்த்து கொள்ள இயலும் நவம்பர் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிதிநிலையில் இந்த மாதம் உங்கள் நிதிநிலை வரவிற்கேற்க வகையில் இருக்கும் குறிப்பாக பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த மாதம் சிறந்த வருமானம் மற்றும் லாபத்தை பெறுவார்கள் உங்கள் நிதிநிலை முன்னேற்றம் காணும் கையில் சரளமான பணப்புழக்கம் இருக்கும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள்வது சிறப்பு பயணம் தொடர்பான செலவினங்கள் ஏற்படலாம் நீங்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர் என்றால் இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகம் மூலம் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் மருத்துவத்துறையில் பணி புரிபவர்களுக்கும் இது பொருந்தும் நல்ல மனிதர்களின் நட்பு மூலம் உத்தியோகத்தில் ஆதாயங்களை பெறுவீர்கள் நீங்கள் அரசு துறையில் பணியாற்றுபவர் என்றால் பணியிடத்தில் மேலதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்த்து அவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை பயக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும் தனியாக தொழில் செய்பவர் என்றாலும் சரி கூட்டாக தொழில் செய்பவர் என்றாலும் சரி உங்கள் தொழில் மூலம் சிறந்த லாபங்களை பெறுவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காண்பீர்கள் கூட்டு தொழில் மூலம் நல்ல லாபங்கள் கிட்டும் என்றாலும் கூட்டாளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகளும் அதன் காரணமாக மோதல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு மேசராசி தொழில் வல்லுநர்களின் பணிகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிக அளவில் இருக்கும் நீங்கள் கடினமாக பணிபுரிவீர்கள் உங்களின் கடினமான உழைப்பு மேலதிகாரிகளிடம் உங்கள் வேலைக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் பொறியியல் மற்றும் நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் பனிச்சுமை அதிகரித்து காணப்படும் நீங்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில் எனில் உங்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் அதிக படிச்சுமை காரணமாக அஜீரணம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் பெற்றோரின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் மேசராசி மாணவர்கள் கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் விடாமுயற்சியுடன் கல்வி பயின்று வெற்றி காண்பார்கள் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலம் ஆராய்ச்சியில் வெற்றி காண்பார்கள் உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதில் சில சிரமங்களை சந்திப்பார்கள் கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படலாம் கவனம் தேவை பேராசிரியர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடப்பதன் மூலம் கல்வியில் ஏற்றம் காணலாம் இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் முருகன் பூஜை செய்யவும் உங்களுக்கான சுப நாட்கள் ஒன்று பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு உங்களுக்கான அசுப நாட்கள் நாலு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது இருபத்தி மூணு ஆகும் நன்றி வணக்கம்